முதன்மை செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக வேலூரில் ஸ்விக்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குமரவேல், ஸ்விக்கி ஊழியர்களின் போராட்டத்திற்கு என்ன காரணம்? ஸ்விக்கி நிறுவனம் தரப்பிலிருந்து ஏதேனும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டதா? அங்கிருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள்? வேதவல்லி, இன்று காலை முதலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்விக்கி ஊழியர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் வந்து பல்வேறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் சிலவற்றை பார்த்தோமானால், அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய முறையை வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய முறையை ரத்து செய்ய வேண்டும். அதே போல இன்றைய காலகட்டத்தில் பெட்ரோல் விலையேற்றம் என்பது மிக அதிகமாக இருந்திருக்கிறது. ஒரு லிட்டர் பெட்ரோலானது 102 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிறது. ஆனால் இன்றைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு 3.5 ரூபாய் அளவிலேயே ஸ்விக்கி நிறுவனத்தில் இருந்து பெட்ரோலுக்கான ஊதியம் வழங்கப்படுகிறது. அவற்றை 10 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும். அதே போல ஒரு ஆர்டருக்கு 30 ரூபாய் என்ற விகிதத்தில் தங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். இந்த உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல நீங்கள் கேட்டது போல இன்று காலை வந்து சென்னை பெருநகரங்கள் போன்ற பகுதிகளில் காலை முதலே வேலை நிறுத்தம் தொடங்கியது. இன்று தற்போதைக்கு வேலூர் மாநகருக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 700க்கும் மேற்பட்ட ஸ்விக்கி ஊழியர்கள் வந்து பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் இன்று மாலை 4 மணியிலிருந்து தான் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியதிலிருந்து இந்த நிறுவனத்தின் சார்பில் இருந்து இதுவரைக்கும் எந்த உயர்மட்ட அதிகாரிகளும் இவர்களிடம் பேச்சுவார்த்தைக்கு இதுவரைக்கும் வரவில்லை. இனி வருவார்கள் என நம்புகிறார்கள். அப்படி வரும் பட்சத்தில் இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் தங்களது போராட்டமானது கைவிடப்பட்டு நாங்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வாய்ப்புள்ளது. அப்படி இல்லாத பட்சத்தில் கோரிக்கைகள் நிறைவேற பட்சத்தில் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வேலூர் மாவட்ட தலைவர்களில் ஒருவன கார்த்தி என்னமோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், எந்தெந்த கோரிக்கைகளை முன் வச்சு நீங்க போராட்டத்தில் ஈடுபடுறீங்க? இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு உங்களோட நிறுவனத்தில் தரப்பிலிருந்து வந்திருக்கிறாங்களா? சார், எங்கள் நிறுவன தரப்புலேருந்து இது வரைக்கும் யாரும் வரது கிடையாது சார். நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை முன் வச்சா கூட எங்களை வந்து யார் முன்னாடி வந்து பேசுகிறாங்களோ, குரல் யார் முதல் கொடுக்குறாங்களோ அவங்கள வேலை விட்டு நீக்கம் பண்ணிடுறாங்க. அதனால் எங்கள் கோரிக்கை வந்துட்டு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும், பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் நாங்கள் இதை செயல்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாத அடிக்கிற வெயில மழையில் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது அரசாங்கம் மூலயமா எங்கள் நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தி அரசாங்கத்துக்கு நம்ம சிஎம் காதுக்கு போகணும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது தெரியறது தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் சார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்கீங்களா? அதற்கு ஏதாவது அரசாங்க தரப்பு வந்து பதில் கிடைத்திருக்குதா? நீங்கள் சந்திக்கக்கூடிய சிரமம் என்ன? ஊதியம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் ஊதியம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கிலோமீட்டருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கிலோமீட்டருக்கு 3000 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் போனாலும் கிட்டத்தட்ட 8-7 கிலோமீட்டர் போனோன்னா 20 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் கிலோமீட்டருக்கு 10 ரூபாய் கேட்குறோம் சரிங்களா? அதுதான் உரிமை, அந்த கேள்வி தான். இப்போ ஸ்விக்கி ஊழியர்கள் இது போல தொடர்ந்து எங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம், கோரிக்கைகள் நிறைவேறும் பட்சத்தில் போராட்டம் கைவிடப்படும், இல்லை என்றால் போராட்டம் தொடரும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. வேதவல்லி, வேலை சார்ந்து பலவித கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஸ்விக்கி நிறுவனம் இதற்கு செவிசாய்க்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை தந்தமைக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி குமரவேல்.